பிள்ளைகளே நாங்கள் இப்போ தொடர்களில் சீரிஸ்ல கொஞ்சம் பழைய பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்க போறோம் இப்போ ஆ ரெண்டாயிரத்தி பத்துக்கு முதல் வந்த எங்களுக்கு இப்போவும் பொருத்தமாக இருக்கிற பாஸ் பேப்பர்ஸை பார்க்க போறோம் ரைட் அப்போ அதில் பகுதி பகுதியாக உங்களை காட்டுற பாருங்க வித்தியாசம் வித்தியாசமான டைப் டைப்பை பகுதி பின்னங்களை பாவித்து தொடர்களின் கூட்டத்தொகையை காணுது ம் சரி யூஆர் சமன் இது ஏனின் யூஆர்னே பகுதி பின்னமாக்கு பாருங்க ஏபிசி ஏபிசி மார்க்கிலே காணுது டக்கன்னு காணுவோம் அதை ஆ யுஆர் என்னென்று இருந்தது யூஆர் ஆறின் கீழ் ஆர் சக உண்டு ஆர் சக ரெண்டு ஆர் சகம் உண்டு ஆறின் கீழ் ஆர் சக உண்டு ஆர் சக ரெண்டு ஆர் சகம் மூன்று ஏ யின் கீழ் ஆர் சக உண்டு பியின் கீழ் ஆர் சக ரெண்டு சி யின் கீழ் ஆர் சகம் ஒன்று பெருக்குங்க எல்லாத்தையும் ஆர் சமன் ஏ

simple A, காணலாம். Right. கண்ணிட்டு, இனி என்ன செய்கிறது? Sigma U R காணட்டா. அப்பா, U R எல்லுது வம்பாருங்கோ, U R எல்லுதுலாம், U R சமன் A இன்குல் R சகோண்டு, A சாயார். சாய அரே ஆர் சாக உண்டு

சொல்லலாம் ஆக ரெண்டு எழுதலாம் என்னண்டு சய வி ஆர் சக நாலு வி ஆர் சக 1 சய 3 வி ஆர் சக ரெண்டு இங்க VR ஆர் என்றால் 1 கீழ் ஆர் சக உண்டு இனி என்ன செய்வோம்

ஏதாவது பட்டை ஒன்று பார்க்குறீங்களோ எதாவது வெட்டுப்படுதோண்டு பாருங்க கூட்டிக்க கூட்டினால் என்ன நடக்குது இங்கே பாருங்க மூன்று வி த்ரீ சய சாயவலை இருக்குது இங்கே ஒரு வி த்ரீ சயவலை இருக்குது நடுவில் நாலு பாருங்க அப்படியே இந்த மூன்று ரெடியாக விட்டலாம் பாருங்க நாலு வி த்ரீ இங்கே ஒரு வீத்திரி இங்கே மூன்று வீத்திரி சயவில் வருது அப்போ அவ்வளவும் வெட்டுப்படும் ரைட் அதே மாதிரி அடுத்த வரையிலே ஒரு சயவ வி ஃபோர் வந்திருக்கும் அப்போ இப்படி வெட்டுப்படுவேன் இப்படியே வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு வந்து கடைசியாக இங்கே வரைக்கும் வெட்டுப்படுவினோம் இந்த விஎன் இதில் நாலு விஎன் இங்கே மூன்று விஎன் இருந்திருக்கும் வெட்டுப்படும் அப்போ எங்களை யார் யார் மிஞ்ச போயினும் உண்டு பார்த்தீங்களால் இங்கே வேறணும் இவர் மிஞ்சுவர் இந்த மூன்று பேரும் இங்கே மிஞ்சினோம் ரைட் அதே மாதிரி கீழே மூன்று பேர் மிஞ்சுவினோம் இவர் இவர் இந்த மூன்று பேர் இந்த முடிவினம் இப்ப கூட்டுத்தொகை எழுதுவோம் ரெண்டு சிக்மா யூஆர் ஒன்று தொடக்கம் என்பரை பாருங்க என்ன ஒரு மிச்சம் சய நாலு வீட்டு சய வீட்டு என்றால் மூன்று வீட்டு இவ்வளவு பேரும் மிச்சமா வரப்போயிரு சய வி என்றால் விடிய பாருங்க இருக்கும் உண்டு நாலு வருது பா என்ற ஒன்றின் கீழ்

இப்ப பாருங்க இதுல ஒன்று அரை போனால் இது அரை மிச்சம் இருந்திருக்கும் இந்த ரெண்டு எண்களை விட்டால் ஒன்றின்கள் ரெண்டு என் சக மூன்று

அதிலே எடுத்து பாருங்க கணித தொகுத்தறிவில் இதை செய்திருக்கலாம் ரைட் இத்தொடர் ஒருங்குகின்றது என காட்டுக முடிவிடை தொடரின் கூட்டுத்தொகையை காணும் நாங்கள் எடுப்போம் லிமிட் என் முடிவிலி அணுகைக்க ஆர் ஒன்று தொடக்கம் என் வர ஒன்றின் கீழ் நாலு மூன்று ஆர் இதுல ஒன்றின்கள் நாலு வரும் சைபர் சைவர் ஒண்டின்கள் நாள் அப்ப என்னொழுதலாம் எனவே ஒருங்குகிறது எனவே இத்தொடர் ஒருங்குகிறது சிம்பிள் ரைட் அது வளமையா செய்கிறவே இல்லை தானே என்று சாட்டுறது அதில் கஷ்டம் இல்லை அடுத்த கிண்டப்பா ஆ இவரை பாருங்கோ யூஆர் இதேனின் யு ஆர் ஆ கீழே இருபடி சமன்பாடு வருது இருபடி கோவம் வருது ஆர்வம் வருது முதல்ல ஆறு மட்டும்தான் இருந்தது இப்போ இந்த ஆர் வர்க்கம் அதான் மேலே ஏஆர் சகபிஎன்று போடுறோம் ஏன்னா கீழே இருக்கணும் பார்க்க மேலே ஒருபடி வேறு இருக்கணும் ரைட் ஏபிசிடி மாறுகளை காண்க ஆர் வர்க்கம் ஆர் சயோண்டு

ஆர் கம் ச ஆர் சேர் சக பி ஆர்வர்கம் ஆர்வர்கம் சைட் இப்ப பூஜ்யமாக உண்டையும் நாங்கள் என்ன செய்வோம்னா குணங்களை சமப்படுத்துவோம் கணவன் இருக்காங்க இதில் ஏஆர் கணம் வரும் அதில் சிஆர் கணம் வரும் ஏ சக சி சைவர் ரைட் இனி ஆர் வர்க்கத்தை எடுப்போம் நாலு சமன்பாடு வேணும் உங்களுக்கு ஆர் வர்க்கம் என்றால் இதில் ரெண்டு ஏ வரும் பி வரும் இங்கால வேறங்க சியோட ஆர் வர்க்கம் வரையில்லாத டி வரும் ஆர் வர்க்கம் ஒன் இருக்கு ரைட் right. r எடுப்போம் இதில் ரெண்டாவில் பெருக்கை கேட்கல ரெண்டு ஏ வரும் ரெண்டு பி வரும் ஆ டியோடு ஆர் வர்க்கம் வெறியலாவது சி வரும் ஆர் இருக்கு ஒன்று இன்னொரு சவுண்ட் தேவை மாறில் எடுப்போம் மாறில் எடுத்தால் இதில் ரெண்டு பி வரும் ஆ அங்கால டி வரும் சமன் சைஒன் ரைட் பாப்பன் நாலு வேரேம் மின்னண்டு சுருக்கலாம் እንடு ஹ்ம். நாங்கள் இவரேம் இவரேம் எடுத்தால் என்ன செய்யலாம்? 100 நீக்கலாம். 1 இக்கும் 2 கூடsourceFolder எடுக்கலாம் हैन? பார்ப்போம். நாலு சாய உண்டு நாலு மூன்று சாய உண்டு எடுத்தால் சி களிவட்டுப்போம் ஒரு மிச்சம் சமன் உண்டு சரி A ரெண்டு பி சமன் உண்டு ரெண்டு பிக்கு பதில் ஏன்றத போடலாம் ஒரு ரெண்டாவது சமன்பாடு திருப்பி உதிரம் பாருங்கோ இருக்குது

രണ്ട് എക്ക് പതിലെ അത് വരും ഇനി രണ്ട് ബിരുക്ക് അതിലെ ആ രണ്ട് ബി ല ഒരു ബി രണ്ട് സഹ ബി ഒരു ബി ഡിക്ക് ഡിക്ക് പല പോലാം സയോ ഉണ്ട് സയ രണ്ട് ബി പോട്ടാൽ അങ്കാലോ ഉണ്ട് ഏതോ ഒരു വഴിയ ചുരുക്കാനേ പിള്ളിയാ റൈറ്റ് അപ്പൊ ഇനിയിപ്പറങ്ങോ അല്ല സയ നാല് ബി സയ ആറ് ബി ഒരു ബി പോണ സയ അഞ്ച് ബി അങ്കാളു പോണ അഞ്ച് ബി ഉണ്ട് വരും மிஞ்சாலை இருக்கும் டென்டில் ஒன்று போனால் ஒன்று அந்த ஒன்று மிஞ்சால வந்தா சைவர் ரெண்டு பேர் போத பி சமன் சைபர் இப்ப பி சமன் இதில் போட்டிங்கண்டா நாலாவதுல ரெண்டு பேர் இப்போ பிஎன் தெரியும் டிஎன் தெரியும்னா ரெண்டாவதுல பிரதிக்கலாம்

இதுதான் யூஆர் ரைட் யூஆர்ன்றது ஏஆர் சக பி ஆர் வெல்கன்ஸ் சவுண்ட் உண்டு யூஆர் ஏஆர் சக பி பி சைவர் ஏஆர் சக பி என்ன ஆர் மட்டும்தான் வரும் ஏ ஒன்று தானே ஆர் இன் கீழ் ஆர் வெர்க்கம் சக உண்டு இனி சிஎன்டியும் சய ஒன்றே வருது அப்போ சயோ முன்னுக்கு பொது எடுத்து விட்டோம் என்றால் சிஆர் சக டி என்பது ஆர் சக ஒன்று வரும் இப்படி இருக்கு சின்ன அதற்கு அரேஞ்ச் பண்றேன்னு பாருங்க ஆர் ஆர் வர்க்கன்ஸாக ஒன்று இருக்கட்டுக்கும் ஆர் சவுண்டின்கள் ஆர் சவுண்டின் வர்க்கம் என்று எழுதின என்றால் ஆர் வர்க்கம் வந்துடும் டென்டு ஆர் வந்துடும் ஒன்று வந்துடும் இன்னொரு ஒன்று எழுதும் ஏன் அப்படி எழுதினா எங்களுக்கு தெரியும் இவரை விஆர் எடுத்துனா அவர் விஆர் சக ஒன்று வரும் அப்போ இதில் ஆர் இருந்த இடத்துல எங்கள் ஆர் சக ஒன்று வரணும் ஏன்னா ரைட் சரிதான் இங்க ஆறு இருந்ததில்ல ஆர் சக உண்டு இங்க ஆறு இருந்ததுல ஆர் சகண்டி என்று வச்சு என்றால் இவரங்களுக்கு பெறுவர் சகோண்டு இப்பொழுதெல்லாம் சமன் சாய் சகோண்டு இங்க வி ஆர் என்ற யார் என்றால் ஆரின் கீழ் ஆர்வர்கம் சகோண்டு ரெண்டு எல்லாம் போட்டு சுருக்குவோம் ആറ് ഒണ്ട് യുണ്ട് വിരൻ യു രണ്ട് യു എൻ സിക് യു ആർ ഇനി വേറെ എല്ലാം വീട്ട് പടം വി ഒണ്ടും വി എൻ സി அதுல உண்ட பிரதிட்டியங்கள் என்றால் என் சக உண்ட பிரதிட்டியல் என்றால் ஆருக்கு பல என் சக உண்ட போறோம் விடிய பாருங்க உடல் என்ன நடந்திருக்க அரை சாய என் சவுண்டு இது அப்படியே வச்சிருக்கார் ரைட் அரை சாய என் சக உண்டின் கீழ் வர்க்கம் சில ஒருங்குறத பற்றி கேட்டில்லை இவ்வளோந்தான் கேட்டு அப்போ என்ன செய்தாங்க மெயினாக வந்த யூஆரை பௌதி பின்னமாக்கினாங்க பௌதி பின்னிக்கல என்ன நடந்தது கீழே இருபடி கோயில் வந்தது இருபடி சார்புண்டு அப்போ மேலே ஒருபடி சார் எழுதணும் ஏஆர் சக பிஎன் எழுதி போட்டு எழுதணும் அதே மாதிரி மெட்டவரைக்கும் சிஆர் சகடி எழுதினால் விஆர் சக விஆர் சண்டு வடிவம் வந்துச்சு அதை வச்சு கொண்டு செய்து தாழ்வுறது இன்னொரு ஆளைப்பா

r வர்க்கம் r சவுண்ட் ஆ இதிலே r வேற ஒண்ணும் r சவுண்டின் வர்க்கம் வரும் ஓனமேனா இதலயே r சவுண்டின் வர்க்கம் வரும் ரைட் b r வர்க்கம் இப்ப நாங்க 6 க்கு சைவர் பிரதிட்டம என்றால் ஆறோறால நேரடியாக காணலாம் இவர் வர மாட்டார் இவர் இல்லை இவர் இல்ல இவர் மட்டும் பெறுவார் சைவர்னா ஒன்னின் வர்க்கம் b இஞ்சாலே 5 ஆறுக சைவர் போறன்றதும்

இதில் ஒரு ஏஆர் கணம் வரும் இதில் ஒரு சிஆர் கணம் வரும் ஒரு இடத்துல இல்லை இங்கே பக்கம் ஆர் கணம் இல்லை அப்போ சக சி சமன் சைவர் ஏக்கு வார வடினா மைனஸ் தான் சிக்கு வர இனி ஆர் வர்க்கத்தின் குணத்தை சமப்படுத்திப்பா இதுக்குள்ள நடுவில் வரும் இல்லையா ரெண்டு ஆர் வரும் ஆர் வர்க்கம் சக ரெண்டு ஆர் அப்போ ரெண்டு ஆர் இந்த ஆர் ரெண்டு ஆர் வர்க்கம் ரெண்டு இருக்க போற இதில் பி வரும்

இதில் ஆர் வெறையிலாது இதுலேயும் வேற இயலாது ஏக்கவ்ல ஒன்று ரெண்டு பிக்கு பத்து பதினொன்று அங்கால பதினொரு ஆறு தானே இப்போ அப்படி உங்களோட விடிகள் சரியோன்றதை செக் பண்ணி கொள்ளலாம் தேவை இருந்தால் ரைட் ஏபிசி கண்டாச்சு அங்கால் எழுதுவோம் ஆக எங்களோட யூஆர் என்றது ஏன்கிழார் யூஆர் எழுதலாம் ஏஇின் ஆர்

സയോ പൊതു എടുത്ത ഒന്നിനുകൾ ആർ സഹ ഉണ്ട് അഞ്ചിനോ ഇത് വി ആർട്ട് ഇത് വി ആർ സഹ വരും ആറ് ആർ സഹ ഉണ്ട് ഇങ്ങേയും ആറ് ഉണ്ട്

விட சந்தோரம் எப்படி அப்படியே காட்ட சொல்லி இல்லை கான் தான் இருக்கு ஓரளவுக்கு சுருக்கி போட்டு விடலாம் கஷ்டப்படுத்த ஒன்றின்கள் என் சக உண்டு என்ன என்ன கணக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் பௌதி பின்னங்களாக்கி போட்டு அதன் மூலம் சுருக்கி தொடர காண்க அடுத்ததை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து கேள்வி இந்த தொடரில் ஆர் ஆவது உறுப்பு யூஆரை எழுதுகேண்டு கேட்கிறார் பாருங்கோ மேலே ஒன்று ரெண்டு மூணுன்னு போகிறபடியா மேலே ஆறு இருக்கு கீழே முதலாவதால் ஒன்றாகவே இருக்கிறார் எல்லாடோம் அடுத்தவர் ஒன்று ரெண்டு மூணுன்னு போகிறார் பார்த்து ஆறு ரெண்டு வரும் பாருங்கோ யூஆர் எழுதலாம் யூஆர் ஆரின் கீழ் ஒன்று சக ஆர்வர்கம் சக என்ற நாலு சரி இனி என்ன கேட்குறா யூஆர்சா நிறைய எஃப்ஆர்சல் ஒன்று ச ஆர் வர்க்கம் என காட்டுக இப்ப புலங்கோணும் இங்கே பேரங்க இங்க ஆறுனா நாலாம் அடுக்கிலிருந்து ஆறு வர்க்கம் வருதுன்னா பௌதி பின்னம் ஆக்கியிருக்கிறார் அப்போ பௌதி பின்னம் ஆக்கியிருக்காருன்னா கீழே இருக்கிறத நாங்கள் காரணிப்படுத்த வேண்டி இருக்கு காரணப்படுத்த பௌதி பின்னம் ஆக்கலாம் அப்போ பார்ப்போம் இந்த அடியில் இருக்கிறவரை டினோமினேட்டர்னு சொல்லப்படுறவரை என்னன்ற நாங்கள் காரணியெல்லாம் ஆக்கலாமன்ட்டு பார்ப்போம் ஆரின் கீழ் ஆ நாங்கள் எழுதுவோம் இவரை சக சகின்ற வர்க்கம் என்று எழுதுவோம் எழுதுனா என்னென்ன வந்துருச்சோங்க ஆறு நாலு வந்துடும் டென் ஆர்வர்க்கம் வந்துடும் ஆனால் ஒரு ஆர்வர்க்கம் தான் இருக்க அதை கழித்து விடுவோம் அப்புறம் ஒண்டும் சரி இப்போ பாருங்க வர்க்கங்களின் வித்தியாசம் ஒரு கா ஆ ஆர் வர்க்கம் சக ஒன்று சக ஆர் ஒரு கா கழிக்கிறது இனி இதை பகுதி பின்னமாக்கலாம் பாருங்க என்னண்டு என்னண்டு ஏ ஆர் சக பி கீழே ஒன்று சக ஆர் சக ஆர் வர்க்கம் மற்றவர் வரும் முதல் எழுதும் ஒன்று சய ஆர் சக ஆர் வர்க்கம் சிஆர் சக டி ஒன்று சக ஆர் சக ஆர் வர்க்கம் ஆனால் இதுதான் அவர் தந்திருக்கார் சிக்கு உங்களுக்கு விட பார்ப்போம்மா தந்திருக்கார் பிள்ளைகள் கேரணி உங்களுக்கு இப்படி கண்டுபிடிக்கலாம் போனால் கூட உங்களுக்கு விளங்கி இருக்கணும் இங்கே பாருங்கோ இது தந்திருக்கல்லோ அப்போ ஒரு ஓரளவுக்கு அறிவுள்ள மாணவன் என்ன செஞ்சிருப்பான் என்றால் சரி இதைத்தான் யோசிக்கலாம் போனாலும் இப்படி ஒரு விளையாட்டு கொடுத்துருக்கலாம் ஒன்று சக ஆறுவர்க்கம் ச ஆறின்னால் எழுதலாம் ஒரு ஹாரணி ஒன்று சக ஆறு சக ஆறுவர்க்கம் மற்ற காரணியாக யோசிச்சு எழுதலாம் என்னண்டு இதில் ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குன்னா இதில் ஒன்று வரணும் சரி இனி பாருங்க இதில் ஒரு ஆறு வந்துடுச்சு ஆ இங்கே ஆறே இல்லை அப்போ என்ன செய்யணும் சய ஆற போட்ட இங்கே இங்க பெருக்கு சய ஆறும் இந்த சஹாரும் இல்லாம போ இனி கடைசி உறுப்பாக பேரு ஆறின் நாள் இருக்கு இங்கே ஆறு சஹார் எப்படி யோசிச்சு எழுதலாம் கருணிப்படுத்துறது ஆனால் அப்படி எழுதாமல் ஸ்டெப்ஸ் இப்படி எழுதலாம் நாங்கள் இனி இதில் பாருங்க ஆர் சமன் ஏஆர் சஹபி

ரெண்டையும் எங்க ரெண்டு பி சமன் உண்டு சமன் அரை டி சமன் சய அரை என்று வேற போஸ் அப்போ உங்களோட யுஆர் எழுதலாம் பாருங்க யூஆர் எழுதலாம் முதல்ல ஏஆர் சி ஏ சாயவர் அப்போ பி மட்டும் இருக்குது பி அவ்வளோ வேறு

எழுதுவோம் ஒன்று சார் ஒன்று சஹ ஆர்வர்கம் சஹ ரெண்டார் ஒன்றின் கீழ் ஒரு ஒன்று ஒன்று களைவிட்டா இன்னொரு ஒன்று மிச்சம் சஹ ரெண்டா ரெண்டா சஹ ஆர் சரிதானே இதுதான் பாருங்க நாங்கள் ஏற்கனவே நிறுவி வச்சிருக்கிறோம் நிறுவியதன் படி யு ஆர் சமன் அரை உண்டன்றம் FR இவர்தான் எஃப்ஆர் உண்டு உண்டுன்றா இதுதான் அவர் கேட்டு வருண்டு அரே اف ار சே اف ار சொன்னனா காட்டுகம் சரப்பட்ட தொலைவு 800 புக்கள் வரைக்குமான கூட்டு தொகை இது என்ன இருக்கு இனிச்சு வந்தானே யு அந்த ரெண்டே 5 ஆல் பெருசே அது ஓமனா நம்மங்களதும் 2 யு ஆர் சமன் اف ار ஸ்கைய اف ار சホン இங்க اف ارன்றது 1 இன்เกல் பிரதிவோம் சைவர் ஒன்று ஆறுக்கு ரெண்டு எப்படி ஏ ஆருக்கு என் வரைக்கும் பிரதிவோம் ரெண்டு எல்லாரையும் கூட்டுவோம் ரெண்டு யூ ஆர்

ரெண்டு சிக்மா யூ ஆர் ஒன்று சக என் சக என் வர்க்கத்தை பொது எடுத்தால் சய் அப்போ இந்த ஒன்று ஒன்றும் வெட்டுப்பட்டால் என் இருக்குது ஒன்று சக என் கீழே பேரங்கும் இந்த ரெண்டு அங்கால இறக்கி விடுவோம் யூஆர் ஆர் ஆர் ஒன்று தொடக்கம் என் வரை இந்த ரெண்டு என்றால் ஒன்று சக என் சக என் வர்க்கம் என்று இதுதான் அவர் கேட்ட வெளியாக இருக்கு

இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அடுத்த கேட்டகரியை பாவம் பாருங்க இவ்வளவு பௌதி பின்னத்தை செய்த கேள்வி இனி வேறு வேறு விதமான கேள்வியில் பாஸ் பேப்பரில் வந்ததுகளை பார்ப்போம் யூ ஆர் சமன் எஃப்ஆர் இங்கிள் ஜிஆர் தர ஒன்னிங்கிள் ஏஆர் என்னும் படி உள்ள தொடர் ஆ ஒன்னிங்கிள் ஏஆர் ஒன்றும் பெருது இவ்வளோ நேரம் பார்த்து எஃப்ஆர் இங்கிள் ஜிஆர் படி வந்தான் இருந்தது ஆ அப்போ ஒன்னிங்கிள் ஏஆர் வரைகள் என்ன செய்வோம் என்றால் பாருங்க இந்த எண்கள் gr தனியை அடுத்து gr ஜிஆரினை பகுதி பின்னங்கள் ஆக்குக முதல் அந்த A ஏரை விட்டுட்டு எஃப்ஆர் என்கீழ் ஜிஆரை மட்டும் எடுத்து அத பகுதி பின்னம் ஆக்கும் ஆக்கி போட்டு அதுல பௌதி பின்னத்தின் ரெண்டு ருப்போ ரூபா வேற வரல போகுது பெரும்பாலும் ரெண்டு ரூபா ரைட் அதன் ஒவ்வொரு உறுப்பையும் அல்லது ஒவ்வொரு பகுதி பின்னத்தையும் ஒவ்வொரு பகுதி பின்னத்தையும் ால் போகிற விஷயம் நாங்கள் உதாரணம் செய்ய கல உளவு அங்கம் பாருங்கோ இப்போ ஒரு கேள்வியை காட்டுறோம் பாருங்க இந்த கேள்விய பாருங்க பாருங்க எஃப்ஆர் ஜிஆர்ன்னு வடிவம் இருக்கு வெளியில ஒன்றின்கள் பெருக்கி இருக்கு ஆறாவது உறுப்பு எழுதுக அப்ப இது அஞ்சு ஏழுன்னு சொல்கிறாங்க என்ன அப்ப அஞ்சு ஏழு கீழே ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு பாருன்றதுக்கு நான் ரெண்டு ரெண் ரெண்டு ஆறு இல்லையா பாருங்கோ இதுலேயே இஞ்சால போயக்குள்ள அஞ்சுல ஏழு ஆயிருக்கு தான் கூடி இருக்கு அப்போ ஒரு உறுப்பு பாயக்குள்ள ரெண்டு கூடுதுல ரெண்டு ஆறு இருந்து இருக்கோம் ஒரு உறுப்புல அதுக்கு அடுத்த உறுப்புக்கு போயக்குள்ள ரெண்டால பெருமதி கூடுது என்றால்

ஒன்றின் கீழ் மூன்று இருக்குது ஒன்பது இருக்குது இருபத்தேழு இருக்குதான் யூஆர் வரப்போகுது என்ன திருப்பி திருப்பிதான் யூஆர் சமன் ஆர் சக மூன்று ஆர் ஆர் சக ஒன்று ஒன்றின்கீழ் மூன்றின் ஆர் இனி என்ன சொல்லு பாருங்கோ

BR. R க்கு சைவர பிரதியிட்டீர்கள் என்றால் A சமன் மூன்று. R க்கு சையோன்ட பிரதியிட்டீர்கள் என்றால் சைய B சமன் ஒன்றன்டு வெரும் B சமன் சையோன் right b7 சாய்கும் அப்பு போதி பின் நம்பிருது 10 r r r சக ஒன்டு என்னண்டு வெருது மூண்டின்குள் r சாய்

ஒன்றின் கீழ் ஆறு சக ஒன்று இதப்பெருக்கைக்குள்ள மூன்று ஒன்றுப்பாட்டு ஒன்றின் கீழ் ஆர் மூன்று ஆறு சாய ஒன்று ஒன்றின் கீழ் ஆர் சக ஒன்று மூன்றின் ஆறு வேறு இப்போ விளையாட்ட பாருங்கோ இங்கே ஆறு இருந்த இடத்துல ஆர் சக ஒன்று வந்திருக்கு இங்க ஆர் சாய ஒன்று இருந்த இடத்துல ஆறு வந்திருக்கு ஆக மொத்தம்

ஆறுக்கு கொண்டு ரெண்டு போடுவோம் திருப்பி யூ ஆர் சமன் விருக்கு ஒன்று ஆறுக்கு ரெண்டு ஆர் சமன் என்

அந்த ஒன்னின்கள் ஏஆரை தனியாக விட்டுட்டு எஃப்ஆர்கள் ஜிஆர்என் இருக்கிறவரை பகுதி பின்னம் ஆக்கினது பகுதி பின்னம் வந்தால் பிறகு இவரால் ரெண்டு பேரையும் பெருக்கிறது பெருக்கி போட்டு பார்த்தால் ஒரு ஆள் விஆர் என்றால் மற்றால் விஆர் உண்டாக இருப்பார் ரைட் அதுக்கு பிறகு வளமையான வேலை இன்னொரு ஆளை பார்ப்போம் எனும் தொடரின் ஆறாவது உறுப்பு எழுதுக ரைட் எட்டு பதினொன்றாவதுன்னா மூண்டாளை கூடுது அப்போ மேலே மூன்றாறுண்டு வரணும் எட்டு இருக்கபடியா இன்னொரு அஞ்சை போட்டால் தான் எட்டு வரும் கீழே ரெண்டு அஞ்சாவது அப்போ அதுலேயும் மூண்டாவில் கூடுது அப்போ மூண்டாறை போடணும் சயோண்டை போடுவோம் ஏன்னா ரெண்டு வரும் அஞ்சு எட்டாவது அதுலேயும் மூண்டு ஆறு இல்லையா ஒரு உறுப்புலேருந்து அடுத்த உறுப்புக்கு மூண்டு கூடுதென்றால் மூன்றாறு இருந்தால் மட்டும்தானே அப்படி கூடலாம் என்ன ம்

பகுதி பின்னமாக்குவோம் மூன்றார் சக அஞ்சு மூண்டார் சயோ ஒன்று மூண்டார் சகரன் ஏ இன் கீழ் சயோ ஒன்று பி கீழ் மூன்றார் சக அஞ்சு சமன் ஏர் சகரண்டு ஆறுக்கு பதில ஒண்டின்கள் மூண்ட பிரதியிட்டால் 3R சமன் பதில ஆறு வேரும் இந்த பக்கம் ever out இதுல A ஒன்று A சமன் 10 இனி ஆறு என்ற குணகத்தை எடுத்தால் மூன்று ஏ சக மூண்டு சமன் மூன்று ஏ சக பிசமன் உண்டு ரெண்ட பிரதிட்டம் என்றால் பி சமன் சயோ ஒன்று வருது என்ன பி சமன் சயோ ஒன்று வருது இப்போ பாருங்க மூண்டார் சக அஞ்சு எங்களோட இருக்குது மூண்டார் சக அஞ்சு மூண்டார் சய மூண்டார் சக ரெண்டு

இப்ப ரெண்டினார பிரிக்கினால் மூண்டார் சக ஒன்று இந்த ரெண்டினா இருந்தவரை ரெண்டின் வரும் என்ன இதுல வரும் ஒன்றின் கீழ் மூண்டார் சக ரெண்டு வரும் அப்புறம் இவரு எஃப் ஆர் என்று வச்சு எஃப்ஆர் என்று வச்சு நின்றால் ஆறுக்கு பதில் ஆர்சாக ஒன்று இது வரும் பேரு மூண்டு ஆர்சா ஒன்று போட்டால் மூன்று ஆறு சக மூண்டு சய ஒன்று போனால் மூன்று சக ரெண்டு இதில் ஆர்சாக ஒன்று போட்டால் ஆறு அப்போ இவர் இரு எஃப்ஆர் சக ஒ சரியோ அந்த கேள்வியில் கேள்வியில் பிள்ளையால் இதில் எஃப்ஆர் வருவணுமா எஃப்ஆர் சய எஃப்ஆர் சக ஒன்றாக இருக்குமாறு ரைட்

എണ് അപ്പൊ ഇതിൽ രണ്ട് ഇത് ഒണ്ട് തന്നെ എണ്ണ മടുക്ക് ശരിയോണ്ട് മൂണ്ടൻ സഹ കാട്ടുക இப்போ பிள்ளைய விட்டு வீச் ஒன்று கேட்குறார் பாருங்க வீச் அப்போ வீச் என்ன உங்களுக்கு விளங்கணும் இங்கே பாருங்க இவர் யாருக்கு இந்த விட எடுத்துகிறாங்க சிக்மா யூஆர் ஒன்று அப்போ என் கீழே வருது இங்கே பாருங்க அப்போ என் பெருசாக பெருசாக என்ன நடக்க போதென்றால் இவரும் கூடுவர் இவரும் கூடுவர் ஆ மொத்தம் இந்த விட குறையும் அப்போ விட கூடும் கழிபடுதல்லோ அப்ப நான் சொல்ல போறேன் என் கூடக்குள்ள குள்ள இவர் நான் எஸ்என் என்று வச்சேன் என்றால் என் கூடும் என்னென்ன கூடும் இங்க பாருங்க இது கூடும் அப்ப பின்னத்தின் வருமானம் குறையும் பின்னத்தின் வருமானம் குறையுது என்றால் அறையிலேருந்து கழிக்கே குள்ள களிபட்ரால் குறைகிறார் அப்ப இப்படி என்ன பிரம்மாதி கூடி கொண்டு போகும் அப்ப என்னென்ன ஆகப்பெரிய ஆகப்பெரிய பிரமாணம் என்னன்னு பார்த்து அதுக்கு இந்த எஸ் என்ன கண்ணு வந்தால் அதுதான் அவட்ட மேக்சிமமாக இருக்க போகுது அதே மாதிரி என் குறைய குறைய ஆ எஸ் என் குறை இது இந்த ரிவர்ஸ் என்ன மற்ற பக்கமே நடக்கும் என் குறையுது என்றால் இந்த பின்னம் கூடுது பின்னம் கூடுது என்றால் அது கழிவுறதில் கூடுது அப்போ விட இன்னும் குறைஞ்சோண்டு போகும் அப்போ என்ன ஆக குறைஞ்ச பிரமாணத்தை பார்க்கணும் ரைட் என்னின்ட ஆக குறைஞ்ச பெருமானமும் ஆக கூடின பெருமானமும் இவ்வளோ சொல்லுங்க എണ്ണി ആക കുറഞ്ഞ പ്രമാണ ഉണ്ട് ഉറപ്പുകളുടെ എനിക്ക് ആക കുറഞ്ഞ ഉണ്ടായിരിക്കാം അപ്പത്തേ തുടർന്ന് ചൊല്ലാം ഒരു ഉറപ്പും ഇല്ലാട്ടി അത് തുടർ ഇല്ലേ എൻ സേവിലേയും വരെയുള്ളത് ആ കുറഞ്ഞ എണ്ണിൻ്റെ പ്രമാണ ഉണ്ട് ആക കുറഞ്ഞ പ്രമാണം എന്നിങ്ങതേ അപ്പം നമ്മൾ എഴുതുവം ആ എൻ സിത് മുടി ഉണ്ട്

ஒன்று தொடக்கம் அரே அஞ்சில் ரெண்டு பாருங்கள் இது அவர் கேட்ட வீச்சோ உண்டு இதாகத்தான் இருக்கணும் ஆ அரைக்கும் அஞ்சில் ரெண்டுக்கும் இடையில் இருக்கும் என காட்டு ரைட் அடுத்த கேள்விப்பா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து கேள்வி பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் வந்திருக்கேனா என்ன தொடர்ந்து ஆறாவது எழுதுக இருக்கத்தக்கதாக எஃப்ஆர்ஐ காண்க இதிலிருந்து இருந்து யூஆர்ஐ காண்க லிமிட் என் முடிவு இல்லையான இயற்கையில் எஸ்என் என்ற பிரமாணத்தை கிடைக்கும் புதுசாக ஒன்றும் இல்லை வளமையான அதே வேலை தான் செய்ய போகிறோம் வேலை பாருங்கள் யூஆர் 1 மூன்று நாலாகுன்னா 1 கூடுது அப்பா தனியார் இருக்கும் ஆர் சக ரெண்டு கீழே பாருங்க ஒன்று ரெண்டு 1 போகிறார் முதலாவதார் ரெண்டு மூன்று நாலுன்னு போகிறார் அடுத்தவர் வெளியில் இருக்கிறது அரையின்ற ஆறாம் அழுது

ஆறு உணகத்தை எடுத்தால் ஏச பி செமன் உண்டு ரெண்ட போட்டா பி சமன் சக உண்டுன்றது எழுதலாம் ஆர் சக உண்டு எழுதலாம் ஆர் சக ரெண்டு ஆர் ஆர் சக உண்டு

இதை எஃப்ஆர் ரெண்டு வைக்க சொல்லி கேட்குற அப்போ இது ஆரோடு ஒன்று இதில் பேர் ஆர் சாக ஒன்று இருக்கிறதுல ஆர் வந்திருக்கு ஆர் இருந்ததில் ஆர் சை அப்போ இதை என்ன சொல்லலாம் எஃப் ஆர் சை ஒன்று சொல்லலாம் மலமேறாங்க இதே எஃப்ஆர் ரெண்டும் அதை எஃப்ஆர் சாக ஒன்று வைக்கிற நாங்கள் இந்த முறை அதே எஃப்ஆர் ரெண்டு வச்சு இதே எஃப்ஆர் சை ஒன்று வைக்க சொல்கிறார் ஒரு சிக்கலும் இல்லை வைக்கலாம் ஆ இனி சிக்மா யூ ஆர் திரும்பியும் உழுதுவம் யூ ஆர் சமன் எஃப் ஆர் சக உண்டு சய எஃப் ஆர் இங்கே எஃப் ஆர் r யார் ஒன்றின் கீழ் ஆர் r. உண்டு ஆருக்கு u பிரதி இட்டால் f ஒண்டு சமன் எஃப் f ஒன்று ஆருக்கு ரெண்ட பிரதி இட்டால் யூ ரெண்டு சமன் ஒன்று சய f பூஜ்ஜியப்

தர ஒன்றி இருக்கிறது என்று சொல்லது மூன்றார் சாய் ரெண்டும் மூன்றார் சக ஒன்று இன் கீழ் மூன்றார் சாய் ரெண்டு பி இன் கீழ் மூன்றார் சக ஒன்று

இனிமேனமென்றால் ஆறு என்ற குணகத்தை எடுத்த மண்டால் மூன்று 3B பி ஆண்டு ஏசகூண்டு பி சமன் 3A மூன்று ஏழின் கீழ் மூன்று மூன்று பி சமன் அங்கு களிச்சம் சய ஒன்றின் கீழ் மூன்று பி சமன் சயோ ஒன்றின் கீழ் ஒன்பது பி சமன் சயோ ஒன்றின் கீழ் ஒன்பது என்னண்டு இருந்தது ரெண்டார் கீழ் மூண்டார் சய ரெண்டு மூன்றார் சக ஒன்று

ஒரு ஒன்ற ஆர் ஆ இவர் எஃப்ஆர் வச்சால் எஃப்ஆர் ஒன்னெண்டு வருவார் அவர் எஃப்ஆர் ரெண்டு வச்சால் இவர் எஃப்ஆர் சாக ஒன்னு வருவார் பாப்பம் கேள்வி எப்படி சொல்லி இருக்கிறமன் எஃப்ஆர் சாய ஒன்று எஃப்ஆர்

ഇനി എഫ് ഒണ്ട് വരുകയാണോ അല്ലേ കുറഞ്ഞില്ല മുണുക്ക് വരും എഫ് ആറ് സായ ഉണ്ടല്ലേ വരും എഫ് ഒണ്ട് സായ എഫ് രണ്ട് ആർക്ക് എൻ യു എൻ

மூண்டேன் சக உண்டு ஒன்பது சாய விடிய பாருங்க விடிய தெரியல அத காணட்டம் லிமிட்ட போடட்டான் அடுத்த லிமிட்டா போடுங்க

கணக்க பார்த்தோன்னா விளங்கணும் ஓகே இது ஜிஆர் என்கள் எஃப்ஆர் தர ஒன்னு ஏஆர் வடிவத்தில் இருக்கிறவர் ரெண்டாயிரம் என்ன செய்யணும் ஜிஆர் என்கள் எஃப்ஆரை பகுதி ஆக்கணும் பிறகு அந்த ஒன்னுங்களை ஏஆரை பெருக்கோணும் அடுத்தது இப்போ வாரம் எஃப்ஆர் இன்கள் ஜிஆர் ஏஆர் மேலே இருக்கிற வடிவம் தான் என்ன செய்யறதை பார்க்க போறோம் பேரங்க ஒரு உதாரணத்தை இவ்வளவு ஏறோம் ஏஆர் கீழே இருந்தது இப்போ ஏஆர் மேலே இருக்கிற மாதிரி பார்க்கறோம் அப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போம் பேரமோ அதே மாதிரி தான் செய்ய போறோம் எந்த வித்தியாசமும் இல்லை இங்கே பேரம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து கேள்வி முடிவில் தொடரின் ஆறாம் உறுப்பு யுஆர் என்பது இனால் பாருங்க ஒரு ஜிஆர் கீழ் எஃப்ஆர் இருக்குது எங்களால் ஒரு ஏஇன் ஆறால் பெருக்கி இருக்கு அது ஆரோ ஆர் சகோ அது பிரச்சனை இல்லை எஃப்ஆர் சா எஃப்ஆர் சா உண்டோ ஆமாம் எஃப்ஆர் காண்க எஸ்என்ஏ காண்க இப்போ நாங்கள் முதல் என்ன செய்வோம் என்றால் பகுதி பின்னத்தை முடிப்போம் ஆறின் கீழ் ஆர் சக உண்டு ஆர் சகர ஏ கீழ் ஆர் சக உண்டு

இனி ஆறு கொண்ட பிரதிடலாம் யூ ஒன்று ரெண்ட பிரதி இட்டால் யூ ரெண்டு ஒன்று இப்படி ஏ ஆருக்கு என்ன பிரதிட்டால் யூ என் சமன் எல்லாரையும் அப்படியே கூட்டிவிட்டால்

இப்போ எங்களுக்கு ஒரு ஜிஆருங்கள் எஃப்ஆர் வடிவம் வந்து ஒண்டின்கள் ஏஆர் ஆல் பிரிக்கினாலும் சரி ஏஆர் ஆளை பிரிக்கினாலும் சரி செய்ய போகிறவையில் பௌதி பின்னம் இருக்கிறது எடுத்து போட்டு பிறகு அந்த வெளியில இருக்கு ஏஆர் ஆளை பெருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தெண்டப்பாட்டிலேயே ஒரு எஃப்ஆரும் எஃப்ஆர் சகோண்டு அல்லது எஃப்ஆர் சயோ உண்டு எஃப்ஆர் சய எஃப்ஆர் சகோ ஒன்று வரலாம் அல்லது எஃப்ஆர் சய எஃப்ஆர் சயோ ஒன்று வரலாம் அதுக்கப்புறம் வளம் மாதிரியே சந்தோஷமாக எழுதி முடிக்கிறது ரைட் இப்போ பாருங்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தொடர் ஒன்றின் பொது உறுப்பும் ஒரு தொடராக இருக்குன்னு சந்தர்ப்பாங்க அது என்ன தொடர் ஒன்று பொது உறுப்பு அதுவே ஒரு தொடராக இருக்கிறது இங்கே பாருங்க உதாரணத்தை பாருங்க எழுதுவோம் ஒன்றின் கீழ் ஒன்று ஒன்றின் கீழ் ஒன்று சக ரெண்டு ஒன்றின் கீழ் ஒன்று சக ரெண்டு சக மூன்று இப்படியே போற ஒரு தொடர்ன்ற பேரணும் முதலாவது உறுப்பு ஒன்றின்கள் ஒன்று இருக்குது ரெண்டாவது உறுப்பு ஒன்றின்கள் ஒன்று டென்னும் கூட்டப்படுது ஒன்று அப்ப யூ என்றது எடுத்தியல் என்றால் ஒன்றின் கீழ் ஒன்று சக ரெண்டு சக மூன்று சக இப்படியே ஆறு வரைக்கும் கூட்டணும் இப்போ ஆறு இருபதா இருபதாவது உறுப்புன்னா இருபது வரைக்கும் கூட்டணுங்க அப்போ வேற பொது உறுப்புக்கு உள்ளேயே ஒரு தொடர் வர என்ன பொது உறுப்பே ஒரு தொடராக அமைகிற சந்தர்ப்பம் ஒரு கரைச்சலம் இல்லை இங்கே பாருங்க அப்ப நான் இவரை என்னென்று எழுதலாம் என்றால் ஒன்றின்கீழ் இது பிள்ளையல் சிக்மா ஆர் ஆர் ஒரு ஒன்று பார்ப்போம் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் கூட்டுறது அண்ண பிள்ளைகள் ஒன்று ரெண்டு மூன்று ஆறு வரைக்கும் கூட்டுறது அப்ப இது என்னென்று எழுதலாம் இது ஏற்கனவே நாம் படிச்சிட்டோம் இது என்னென்று எழுதலாம் ஒன்றின் கீழ் ஒன்று கீழே ரெண்டு வரும்

இங்க எது என்றால் எழுதலாம் எழுதலாம் எஃப் ரெண்டு சாய எஃப் மூண்டு யூ என் எழுதலாம் எஃப் ஒன்று கூட்டினால் சிக்மா யூ ஆர்

அப்போ பொது உறுப்பே ஒரு தொடர வந்தால் அந்த தொடரை தனியா எடுத்து ஒரு ஒரு படி எடுத்து போட்டு பிறகு நாங்கள் சுருக்க வேண்டி இருக்கோம் பாருங்க இதில் ஒரு உதாரணத்தை இன்னொரு உதாரணம் இவரை பாருங்க என்ன தொடரின் முதல் உறுப்பு முதல் இன்னொறுப்புகளும் கூட்டுத்தொகை அப்ப யூஆர் எழுதலாம் ஆர் ஆர் சண்டு கீழே விருது சிக்மா

ஏல அனுப்பலாம் ஒரு ஆறும் ஆர் சக வெட்டுப்பட்டால் மிச்சம் இப்படி இவரை இனி பகுதி பின்னமாக்கலாம் நாலின்குகள் ஆர் ஆர் சக உண்டுன்றது நாங்கள் எழுதலாம் ஆர் நீங்கள் ஏபி போட்டு காணலாம் இங்க நாலு சக நாலு நாலு ஆறு ரெண்டும் இல்லாம போத நாங்கள் வச்சு மண்டல் இது வி ஆர்

அவ்வளோ தான் மேலே இனி என்ன இதை பகுதி பின்னமாக ஆக்கி சின்ன சின்ன பகுதியின்னமுடியா நேரடியாக எழுதுகிறேன் கஸ்டமா இருந்தால் ஏபி போட்டு சுருக்கி எடுங்க ரைட் இது FR ரெண்டு வைச்சால் இது FR அஹோன்ட் யூ சிக்கன்

இருக்குது எடுத்து பேருங்கோட படிங்க ஆர் சமன் ஒன்று ரெண்டிற்கு யூஆர் சய யூஆர் சய ஒன்று சமன் ஆக இருக்கத்தக்கதாக யூஆர் எழுது அப்பங்கோ யூஆர் சய யூஆர் சயோண்டு ஆர போட்டா நாலு ஆறு கணம் ஆர் ஆர் வெர்க்கம் நாலு ஆர் சயோன் அப்ப யூஆர் நாலாம் இருக்கணும் என்ன நாங்கள் எழுதுவோம்

நாலு ஒன் ஆறு ஒன்றின் வர்க்கம் ஒன்று அதே மாதிரி ஆறு ரெண்ட பிரதி கிட்டம் என்றால் ஆறு ரெண்டின் வர்க்கம் நாலு ரெண்டு சய ஒன்று இப்படியே ஆறு என் வரைக்கும் மறுதினம் என்றால் யுஎன் சய யுஎன் சய சமன் நாலு என் கணம் என் வர்க்கம் என் சயோன் இப்ப இவ்வளவு வரையும் கூட்டு ஒண்ணாங்க கூட்டினா என்ன நடக்கும் என்றால் இங்க எல்லாம் வெட்டுப்பட்டு யூஎன் சய யூ சைவர் இதில் வேறு வரும் நாலு சிக்மா ஆர்கனம்

സായ ഇവരൊക്കെ എന്നുണ്ട് വരും എൻ എൻ സഹ ഉണ്ടു രണ്ട് എൻ സഹ ഉണ്ടു കീളി ആർ സിക്മ ആർ വർക്കം പഠിച്ചിട്ട് എൻ എൻ സഹ ഉണ്ട് രണ്ട് എൻ സഹ ഉണ്ട് കീളി ആർ ആ നാല് സിക്മ ആർ ഉണ്ടാൽ നാല് എൻ എൻ സഹ ഉണ്ട് ഇൻകിൾ ടെൻറ്റ് സയേ സിഗ്മ ഇപ്പ സിഗ്മോ ആർക്കണത്തി എളിവെച്ചുകൊള്ളുവോ എല്ലാരും ഇങ്ങോട്ട് നിങ്ങളുടെ എൻ്റെ നാലാമടുക്ക് ഇവരെണ്ണും വെട്ടുപെട്ട് എൻ എൻ സഹ ഉണ്ട് സഹ ഉണ്ട് ഇതിലവരും என்ன பொது எடுத்தம் என்றால் இதில் என் கணம் இதில் வருவார் என் போயிட்டு இது ரெண்டும் ரெண்டு வர்க்கம் மூன்றெண் சஹோன் என் போனால் சஹரண்ட் சஹரென்ட் ரைட் இனி இனி என் இதுல சய பிள்ளைகள் வர்க்கம் சக சக சஹஎன் இதுல சய உண்டு சய உண்டு அந்த ரெண்டோடு வெட்டுப்பட்டுப்போம் என் வர்க்கத்தை பொது எடுக்கலாம் பொது எடுத்தால் இதுக்கு இன்னொருத்தா என்ன ஆ இதில் பிள்ளையால் நாங்கள் இவர் எஞ்சாவில் இவர் சகன்னு வந்துருக்கோம் என்ன மற்ற பக்கம் இல்லையே ஒன்று அவர் சகண்டும் இவர் சயண்டும் வந்திருக்கோம் ஆ இவர் சய அப்ப இவர் சக அங்கால போற வழியா இவர் சக இவர் சய இவர் சக அப்ப பாருங்க நாம் சரி ரெண்டென் ரெண்டு ஆ இனி சக மூண்டு சய ரெண்டு அப்படியோ தான் என் இதில் ஒன்று

இதுதான் ரா இருக்கோச இனி என்னவா யூஆர் எழுது சிக்மா விஆர் சமன் இது என காட்டு அப்ப இவர்ட கூட்டுத்தொகைய கேட்கிறார் இவர்ட கூட்டுத்தொகைய கூட்டுத்தொகையை காட்ட போறோம் சிக்மா எழுதலாம் பாருங்க ஆரை விஞ்சால விட்டு கடைசி R பிடிச்சி விடும் சிக்மா ஆறு எடுத்துட்டு தான்

அப்ப அந்த ஆரே இங்குகள் இறக்கினீங்க என்றால் ஆர் உண்டு தொடக்கம் என் சக ரெண்டு அந்த ஆரேமினா ஆர் ரெண்டு பெண் ரைட் தொடருக்குள்ள பொது உறுப்புக்குள்ள ஒரு தொடர் காரம் உட சரியோ உண்டு என காட்டு இத்தொடர் ஒருங்குகின்றதா உமதுபடியை நியாயப்படுத்துற ஒருங்காதன பெரும் என்னக்கு முடிவிலி போட்டால் முடிவிலி வர பழுதுவம் ஆ லிமிட் என் முடிவிலியானு ஹேக்குள்ள சிக்மா வி ஆர் லிமிட் என் முடிவிலி ஆ என் என் ச ஒண்டிண்ட வர்க்கம் என் ச ரெண்டு கள பன் இது முடிவிலி தான் பாருங்க கீழ் ஒரு இலக்கம் இருக்குது முடிவிலிங்க இலக்கம் என்பது தான் என்னவே இது ஒருங்காத தொடர் ஒருங்காத தொடர் கேள்வின்னு முடியல டபிள்யூஆர் ஆனது மூன்றின்கள் ஒன்றின் வர்க்கம் அஞ்சின்கீழ் ஒன்றின் வர்க்கம் ரெண்டின் வர்க்கம் அப்படி போகுது ஆறாவது உறுப்பை எழுதுகிறார் ஆறாவது உறுப்பு விரும்பாருங்கோ ஆறாவது உறுப்பு இதில் ரெண்டு ஆர் சக உண்டு மேலே WR 10 ரெண்டு ரெண்டு கூடுது ரெண்டு ஆர் சக உண்டு X வருது சிக்மா எக்ஸ்வர்க்கம் ஒன்று ஆறு ரெண்டு ஆர் சக உண்டு ஆ சிக்மா எக்ஸ்வர்த்து கதலாம் R ஆர் சக கீழே ஆறு ஆரின் கீழ் ஆர் ஆர் சகோன்ட்டு விவரப்பகுதி பின்னமாக்கலாம் ஆரின் கீழ் ஆர் ஆறு ஆர் சக உன்ட்டு கூட்டுத்தொகையை சிக்மாவை காங்க இது ஒருங்குறதா நீப்படுத்து இது சிம்பிளோ இல்லையோ இதை நாங்கள் எஃப்ஆர் வச்சால் இது ஆர் சகே ஆறு வேறாதோ அப்போ UR அல்லதலாம் URO WR FR FR சகோன் இங்க FR R இன்றுகலா W1 வரும் F1 சாய F2 W2 வரும் F2 சாய F3 WN வரும் FN சாய FN சாய FN சாய FN

அப்போ இதில் முடிவிலேயே போட்டிங்கன்னா என்றால் ஆறு ஒன்று சைவர் ஆர் சிக்மா டபிள்யூஆர் ஒன்று தொடக்கம் முடிவில் அப்போ இதுக்கு ஒரு வெறையறுக்கப்பட்ட பெருமாணம் வர்றதால இது ஒரு ஒருங்குகிற தொடர் அதை எழுதி முடிக்கணும் என்ன இதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட பெருமாணம் வருகிறதால இது ஒரு ஒருங்குகிற தொடர் என்று எழுதும் விளங்கிஞ்சோ அது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பெரிய ஒரு கேள்வி அதாவது வந்து பாடத்திட்டம் மாற முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் உங்களுடைய பேப்பர் மாறுனது அதுக்கு முதல் வந்த ஹார்டர்ஷிப் கேள்வியை பார்த்தீங்கன்னா கஷ்டமே ஒன்றும் இல்லை பட் அதுக்குள்ளே பகுதி 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 பகுதியாக ஒரு பெரிய முழு கேள்வி ஒன்று வந்திருக்கு ரைட் அப்போ வேறங்கோ இந்த பகுதியில் நாங்கள் தொடரில் கொஞ்சம் வித்தியாசம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு முதல் பட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முற்பட்ட காலங்களில் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து கால பகுதியில் வந்த வித்தியாசம் வித்தியாசமான கேள்வியில் எப்படி அணுகிறதுன்றதை பார்த்து நாங்கள் இவ்வளோத்தையும் வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்கோ இன்னும் கொஞ்சம் அங்கால போகும் இன்னும் கொஞ்சம் வில்லங்கமான வித்தியாசமான கணக்குகள் உடைக்கிறது எப்படி கட்டில் செய்கிறது குறுக்குவாளியில செய்கிறது எப்படி என்றதை உங்களுக்கு அடுத்த பகுதியில் சொல்லித்தரேன்